தேசிய மனிதவள அறக்கட்டளை சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் கோடை மற்றும் குளிர்கால விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்று வருகிறது. இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போதை பழக்கத்திலிருந்து விடுபட வேண்டும் என்பதை வலியுறுத்தி தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஆண்டு 32 அணிகள் கலந்து கொண்ட கோடைக்கால ஃபுட்பால் போட்டிகள் ஜிப்பர் மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசுகள் வழங்கும் விழா நடைபெற்றது. முதல் பரிசை குப்புராஜ் அணியும், இரண்டாவது பரிசை ஜெனிஸ் அணியும், மூன்றாவது பரிசை ஆலங்குப்பம் அணியும் வென்றன. விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக மெர்குரி தொலைக்காட்சி மற்றும் ஜியோ வெஜ் உணவகத்தின் உரிமையாளர் பிரகாஷ், புதுச்சேரி ஃபுட்பால் அசோசியேஷன் செயலாளர் தனசேகரன், துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, முன்னாள் கபடி வீரர் ராஜமாணிக்கம் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினர். போட்டிக்கான ஏற்பாடுகளை தேசிய மனிதவள அறக்கட்டளை சேர்மன் ரவிவர்மன், ஜெனிஸ் அமைப்பின் தலைவர் மோகன்தாஸ், செயல்பாடுகள் துறை தலைவர் மணிகண்டன் ஆகியோர் செய்திருந்தனர். செரிமணிக்கு வந்த அனைத்து Thank you.